வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வருஷம் முழுக்கும் பூக்கக்கூடிய மெலஸ்டோமியா பூ பற்றி பார்க்கலாம். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்க கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம பால்கனியில் வைக்கவோ இல்லை ஆஃபீஸில் முன்னால் வைக்கவோ ஒரு சிறந்த ரகம்னு சொல்லலாம். இந்த மெலஸ்டோமியா பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்கவே பூ கொடுத்துட்ருக்கு. நான் ஒரு 6 மாதமாக இந்த பிளான்ட் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருந்தேன். பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை சம்மரில் மட்டும்தான் வைக்கும், இல்லை குளிர்காலங்களில் மட்டும்தான் வைக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பூ வந்து நான் போகும்போதெல்லாம் அந்த நர்சரிக்கு போகும்போதெல்லாம் ஃபுல்லாக பூத்திருக்கும். அப்படியே அந்த இடம் பூராவுமே அழகாக ஃபுல்லாக எல்லாமே பூத்திருக்கும். அப்போ இது வந்து வருஷம் முழுக்க வைக்கக்கூடிய ரகம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த வாட்டி நம்ம இந்த மெலஸ்டோமியாவை அறிமுகப்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு பஞ்சாக பூ வைக்கும். 2 இலை வந்ததுன்னா நடுவில் 3 பூக்கள் வருது. பாருங்கள் இந்த பூ மொட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. 2 இலை தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே ஒரு 3-4 மொட்டு வந்திருக்கு. இது பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வாசனை ஒன்றும் ரொம்ப இல்லை, சாதாரணமாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னால் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, பால்கனியில் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் வந்து காலையில் எழுந்து வந்தோடனையும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களெலாம் இந்த வைக்கலாம். இது வந்து ஒரு மீடியமான வெயிலில் வைக்கணும். ரொம்ப அதிக அளவு வெயிலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப குறைஞ்ச அளவு வெயிலையும் வைக்கக்கூடாது. மீடியமான வெயிலில் காலை வெயில் படுற மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பூச்சி தாக்குதல் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. இது நம்ம சாதாரணமாக சின்ன ஒரு பாட்டில் வச்சோம்னாவே போதும். பேக்கில் வைக்கிறோன்னா ஒரு 12x12 சைஸ் பேக்கில் வச்சோம்னா போதும். பாட்டில் வைக்கிறதுனாலும் மீடியமான பாட்டு, அந்த சைஸுக்கு இருக்க மாதிரி, ஒரு அடிக்கு இருக்க மாதிரி பாட்டில் வச்சா போதும். வருஷம் முழுக்க பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் எல்லா செடிகளுக்கும் ஃபெர்டிலைசர் போடும்போது இதுக்கு கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்கு ஸ்பெஷல் கேர் நம்ம எதுவுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுபோல் மண்கலவை நம்ம சாதாரணமாக எல்லா செடிகளுக்கும் போடக்கூடிய மண்கலவை போட்டோம்னா போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் மண் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம மண் 1 பங்கு, செம்மண் 1 பங்கு, கொக்கோபிட் 2 பங்கு அப்படின்னு சொல்லி போடுவோம். இது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படிங்கிறதுனால ஒரு பங்கு மண், 1 பங்கு கொக்கோபிட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வருஷம் முழுக்கவே இதில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு அழகான கலரில் பார்க்கவே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. டெய்லியுமே இதில் பூக்கள் பூத்துட்டே தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கவரில் தான் இருக்குது பாருங்கள், நர்சரி கவரில் தான் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. இதில் பூக்கள் திரும்பவும் மொக்குகளும் உருவாகிட்டே இருக்குது. அதனால் வருஷம் முழுக்க பூ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெலஸ்டோமியாவை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம். பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கலரும் ரொம்ப அழகாக இருக்குது. அழகுக்காக வளர்க்க விரும்புகிறவங்க இந்த மெலஸ்டோமியாவை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.